இந்த ஏஎல்பில ஜாயின் பண்ணி இப்போ ஒவ்வொரு நாளும் நிகழ்வு நான் எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டேன், எந்தனுடைய பதிலும் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு தெளிவா இருக்கு. இப்ப ஒரு நாள் நடத்துற விஷயங்கள் வந்து மறுநாள் வந்து நடத்தும் போது இப்ப புரிதல் இல்லாம இருந்தா அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருது. அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா யாருக்கும் இடையூறா இது பண்ண வேணாம். நம்ம தெளிவா அப்படியே கொஞ்சமா நகர்ந்துட்டேன், எல்லாமே தெளிவா புரியுது. ஐயாவை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே ஒரு சுயநலமற்ற எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையணும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ அப்படின்ற மாதிரி ஒரு இந்த நிலை அவரு கொடுத்துருக்காரு. நிச்சயமா இப்போ நம்மளுடைய நம்ம ஒரு இருட்டில் பயணிச்சுட்டு இருக்கோம், அந்த இருட்டுக்கு ஒரு டார்ச் லைட் கொடுத்தது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு மனப்பக்குவத்தையும் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு வாழக்கூடிய தன்மையும் நம்மளுக்கு அந்த பக்குவத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவர் உண்மையாவே சொல்றேன், ரொம்ப நம்ம அது ஒரு அவர் புகழணுன்றதுக்காக சொல்ல வரல, அது அவருக்கு மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தாருக்கும் தான், அவங்க மனைவி குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனிதன் வந்து எவ்வளவு சூழ்நிலை அது ரொம்ப அவனுக்கு கஷ்டம் வரும்போது ரொம்ப வாழ்க்கை வெறுத்துருவான், ஆனா அந்த சூழலாம் அப்படி மனிதர் வாழ்க்கை இருக்கும். இந்த நம்ம இந்த இது நிலையை வந்து நம்ம கரெக்டா சொன்னோம்னா அதை பக்குவப்படுத்திட்டு எப்படி பயணிக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து முழுமையா மனிதனுடைய வாழ்க்கைய பெரிய கொடுத்துருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆசிரியர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அர்ப்பணிப்போடு முழு அர்ப்பணிப்போடு செய்றீங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் சொன்னா அது குறையாயிடும். அதனால எல்லா ஆசிரியர்களுமே வந்து ரொம்ப தெளிவாகவும் சின்ன குழந்தைக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப பொறுமையாகவும் நல்ல தெளிவாகவும் உங்களுடைய அர்ப்பணிப்பான சேவைகளை உங்களுடைய பாதம் பட்டு வணங்குகிறேன் ஐயா. குருமூர்த்தி ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையா மன நிறைவா இருக்கு. நான் வந்து அந்த எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு, ஆனா இப்போ நான் பக்குவப்பட்டதுனால அந்த சூழல் எனக்கு இல்லை. நான் அது என்ன ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அதை சரிப்படுத்திக்கும் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளணும். அந்த தன்மை எனக்கு இப்போ வந்துருச்சு, அந்த மாதிரி சூழல்ல இருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா. அதாவது எதிர்காலமே என்னன்னு தெரியல, ரொம்ப சிரமம் அந்த மாதிரி சூழலுக்கு நான் இருந்தேன். ஆனா இது இதன் போது வந்து ஒரு தெளிவான மைண்ட் அதாவது ஒரு இது இல்லாத சூழல் என்ன சொல்றதுன்னு நான் அதிகமா பேசினது இல்லை, அதனால கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது எதிர்காலத்துல வந்து இப்படிதான் நடக்கணும், இதுதான் செய்யணும்ன்ற ஒரு தெளிவு எனக்கு நல்லா கிடைச்சிருச்சு. உண்மையாவே எனக்கு மட்டும் இல்ல, இதை வைத்து மற்றவர்களுக்கும் வந்து நான் ஒரு வழிகாட்டியே கண்டிப்பா இருப்பேன். எனக்கு இந்த சுயநலம்ன்றது வந்து அதாவது அதுக்கு முன்னே பொதுநலமா தான் இருந்தேன், இப்ப கொஞ்சம் சுயநலமான, ஆனா இந்த இது இந்த ஏஎல்பி பார்த்த பின்னாடி கொஞ்சம் பொதுநலமான எண்ணம் உனக்கு என் மனசுல இல்ல, பொதுநலமா தான் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா அதை உறுதிப்படுத்திக்கிட்டேன் நான். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சாப்ட்வேரை சொல்லணும்னா ஒரு சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு கையில கிடைச்சா கூட சரியா அதை பயன்படுத்த முடியும், அவ்வளவு எளிமையா கொடுத்துருக்காங்க. என்ன பாத்தீங்கன்னா கணக்கு பூரா எல்லாமே அவர் முடிச்சிட்டாரு, அதாவது பழத்தை வந்து பறிச்சு நம்ம கையில கொடுத்துட்டாரு, அது சாப்பிட்ற வேலை மட்டும்தான் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர், நம்ம பேரு அந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாமே போட்டோம்னா அது எல்லாமே அதிலே காட்டிடுது. நம்ம சாதாரணமா அதை பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம் தான், ஒரு ரெண்டு நிமிஷம் 3 நிமிஷம் தான் எடுக்குமே அதனுடைய இது தன்மை இருக்கு. அவ்வளவு 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 எளிமையா இருக்கு. அதனால நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லலாம், தைரியமா தீர்க்கமாக சொல்லலாம், அந்த ஒரு கான்பிடென்ட்டா அந்த சாஃப்ட்வேர் நம்ம பார்த்ததே தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவு தெளிவா இருக்கு. அதனால இது மக்கள் நான் மட்டும் இல்லை, நான் உண்மையவே உணர்ந்ததா சொல்றேன். நீங்க வந்து நிச்சயமா உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு யார் யாருக்கிட்டையும் அலையறத விட நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு வழிகாட்டியா இருப்பீங்க, உங்களுடைய பிரச்சனையை நீங்க தீர்த்துக்குவீங்க. அதனால நீங்க எங்கேயும் எடுத்துட்டு அலைய தேவையில்ல ஜாதகத்தை எடுத்து. அதனால தைரியமாகவும் தைரியமா கத்துக்கணும்னு ஒரு நம்பிக்கையோட வாங்க எனக்கு. ஆனா உண்மையே எனக்கு கத்துப்பனா என்னன்னு தெரியாது, ஆனா போகணும்னு வந்தேன், முழுமையாக கத்துக்கிட்டேன்.
எனக்கு தைரியம் இருக்கு. ஆனா இப்போ நான் அதிகமா யாருக்கு சொன்னதில்லை, அதாவது பயிற்சி எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து பயிற்சி எடுத்து போறேன், மூலியமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு பலன்னு சொல்ல போறேன். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த குருமூர்த்தி ஐயாவுக்கும் ஆசிரியர் பெருமக்களும் பாதம் தொட்டு வணங்குறேன். மிக்க நன்றி.